ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நிலுவை ஊதியத்தை கணக்கிட்டு அனைத்து தின ஊதிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவுட்சோர்சிங் முறையில் மாநகராட்சி பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலுவை ஊதியத்தை கணக்கிட்டு அனைத்து தின ஊதிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மயில்சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் மயில்சாமி, இந்த போராட்டம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஒப்பந்த பணியாளர்களை தனியார் மையத்துக்கு ஆக்குவதை கண்டித்து இந்த ஒப்பந்த பணியாளர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதாவது ஈரோடு மாநகராட்சியில் மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இதில் பொது சுகாதாரம், குடிநீர் வழங்கல், தெருவிளக்கு, பராமரிப்பு மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள், தூய்மை பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், ஓட்டுநர்கள், செயல்திறன் மற்றும் செயல் திறனற்ற பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், தட்டச்சர்கள், வரி வசூலர்கள் மற்றும் பதிவுறு எழுத்தர்கள் என 1800க்கும் மேற்பட்டோர் கடந்த 15 வருடமாக ஒப்பந்த பணியில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தாலும் நேரடியாக மாநகராட்சி மூலம் இவர்களுக்கு சம்பளம் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அவுட் சோர்சிங் முறையில் தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை மாநகராட்சி எடுத்துள்ளது. இதை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து மாநகராட்சி அலுவலகமும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதாவது அவர்கள் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, தூய்மை பணியாளர்கள், துப்புரவு மேற்பணியாளர்கள், ஓட்டுநர், கணினி இயக்குநர், தெருவிளக்கு பராமரிப்பு ஆகியவற்றில் பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு 1/4/2021 முதல் உயர்த்தப்பட்டதன் அடிப்படையில் நிலுவை ஊதியத்தை கணக்கிட்டு அனைத்து தின ஊழிய தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் போராட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். மயில்சாமி, விவரங்களுக்கு நன்றி.